பிரைஸ் த லார்ட். மார்க் நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தை 4. இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்ற எங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவார் என்றார். ஆம், எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, தாயும் தந்தையுமா எங்களை வழிநடத்துகிறவரே, உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். அப்பா தந்தையே, மே ஆராதிக்கிறோம். நாசரேத்தர் இயேசுவே, மே ஆராதிக்கிறோம். நிறைவழுதரும் ஆவியானவரே, மே ஆராதிக்கிறோம். எம்மை மீட்க வந்த தெய்வமே, மே ஆராதிக்கிறோம். மன்னிக்கும் இறைவனே, மே ஆராதிக்கிறோம். எங்களுக்கு தோழனாய் இருப்பதற்காய் மே ஆராதிக்கிறோம். வாக்கு மாறாத தேவனே, மே ஆராதிக்கிறோம். என் ஒளியானவரே, மே ஆராதிக்கிறோம். வியக்கத்தகு செயல்களை செய்வேன் என்று சொன்னவரே, மே ஆராதிக்கிறோம். அப்பா ஆராதிக்கிறோம். தகப்படியே, உம்மை மட்டுமே நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா. நாளை கொடுத்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றியப்பா. இயேசுவரிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்ற எங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவார் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்ப பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கூட அந்த நாளில் கூட எவ்வளவு ஒரு சோதனை. அவர் எவ்வளவு அற்புதங்கள் ஆதிசயங்களை செய்திருக்கிறார். உலகத்தை படைத்த அப்பா தேவன், அவர் நம்மை மீட்பதற்காக அந்த உலகத்துல வந்தார். ஆனா அவருக்கே அவருடைய சொந்த ஊர்ல மதிப்பு இல்லை. இந்த நாளில் கூட நம்ம நினைக்கிறோம், நம்ம நல்லது செஞ்சிட்டோம், நம்ம நல்லாதனே எல்லோருக்குமே நல்லது செய்கிறோம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர், அப்ப நம்ம நல்லது செய்யும்போது நமக்கு என்ன நடக்குது? நம்ம ஏளனமா பேசுறாங்க, நம்மளை திட்டுறாங்க, நம்மளை புரிஞ்சிக்கவே யாருமே இல்லையே. இப்போ நம்ம எப்படி வாழ்கிறதுன்னு சொல்லி நம்ம இந்த நாளில் கூட யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கூட அந்த ஒரு சூழ்நிலை, அவர்களை அவர் சொந்த ஊரில் அவர் கேலியாக பேசுனாங்க. இவர் மரியாவோட பையன் தானே, இவர்கள் சகோதர சகோதரிகள் நம்ம வீட்டில் இருக்காங்களே, நம்ம கூட இருக்கிறாங்களே, தச்சரோட மகன் தானே சொல்லி அவரை ஒரு இறைவராக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அப்போ ஆண்டவருக்கே அந்த நிலை என்றால் நமக்கு எப்படிப்பட்ட நிலை என்று நாம் ஒரு நிமிடம் யோசித்து பார்ப்போம். நம்ம எவ்வளவு நல்லதை செய்தாலும் சரி, என்ன எப்படி ஒரு அடிமையாக ஒருத்தருக்கு இருந்தால் கூட அவர்கள் நம்மை புரிந்து கொள்வது மிக மிக கடினமான விஷயம். பிறர் மீது நம்ம வந்து மிகுந்த அன்பு வச்சுருக்கோம், ஆனால் அவங்க வந்து நம்மளை வந்து வெறுக்கிறாங்க, நம்மளை உதறி தள்ளுறாங்க, உதாசீனப்படுத்துகிறாங்க. நம்ம அவங்கள தேடி தேடி ஓடுறோம், அவங்களுக்கு போய் நல்லதெல்லாம் செய்கிறோம். பொன் கொடுக்குறோம், பொருள் கொடுக்குறோம், செல்வத்தை கொடுக்குறோம், உடல் உழைப்பை எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் அவர்கள் நம்மளை ஒதுக்கும்போது அப்போ நம்ம எவ்வளோ மன வேதனைப்படுவோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு துடி துடித்திருப்பார், எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார் அந்த இடத்துல. அவர் அந்த ஊரில் எல்லாமே செஞ்சார். அப்போ செய்ததை மக்கள் அனைவரும் இந்த சொந்த ஊரில் இருந்தவங்களாம் பார்த்துட்டு அப்போ கூட அவர்கள் மனம் மாறலை. அவர் ஒரு சாதாரண மனிதனாகத்தான் பார்த்தாங்க. அதுபோல நாமும் எல்லோருக்கும் நல்லது செய்யும்போது நம்மையும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் நம்ம வச்சுருப்பாங்க. ஆனாலும் ஆண்டவர் நம்மை ஒருபோது வெறுக்கலை. அதுபோல நம்மளை வெறுக்கிறவங்களை நம்மளும் ஒருபோதும் வெறுக்காதபடிக்கு நாம் மிகுந்த அன்பு செய்கிற பிள்ளைகளாக, ஆண்டவரை போல நாமும் பிறர் இடத்தில் அன்பு உள்ள பிள்ளைகளாக வாழ இந்த நாள் கூட ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நம் ஜபங்கள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் தருவார். இதனால் ஆண்டவராகிய கிறிஸ்துவை அமைச்சாடுகிறோம். ஆமென்.